இன்னைக்கு ஃபேண்டஸ் மூவி வேணும் வேணும்னு கேட்டிருந்த எபிஸ்க்காகவே ஒரு வெயிட்டான தரமான ஃபேண்டஸ் மூவி எடுத்து வந்திருக்கேன். அற்புதமான ஸ்டோரி லைன், அங்கங்க ஒரு ட்விஸ்ட், ஆத்தாடி அம்மாடின்னு சொல்ல வைக்கிற அளவு இந்த படத்தோட சிஜி ஒர்க்ஸ். அடிச்சு சொல்ல போறேன், இந்த படம் பட்டாசா இருக்க போது. சோ ஹலோ தட், திஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஃபிளிக். நீ நான் பார்க்க வர படம் என்னன்னா, 2019 மாண்டரின் மூவியா ரிலீஸ் ஆன ஜெய்ட் டைனாசிட்டி அப்படின்ற ஒரு மூவி தான் நீ நான் பார்க்க போறோம். ஓகேவா, சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நிறைய கும்ஃபு பிராக்டிஸ் பண்றவங்க அவங்க வாழை யூஸ் பண்ணி வானத்துல பறந்துட்டு இருக்காங்க. கும்ஃபு பிராக்டிஸ் பண்றவங்களால எப்படி வானத்துல பறக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட லாஜிக் படி கும்ஃபு கத்துக்கிற எல்லாரோட உடம்புலயும் கியூ அப்படின்ற ஒண்ணு இருக்கும். நம்ம ஊர்ல 7 சக்கரம் மாதிரி அவங்க ஊர்ல கியூ போல. எந்த கும்ஃபு வாரியர் அந்த கியூ அன்லாக் பண்றாங்களோ அவங்களால எந்த பொருள் வேணா லெவிடேட் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம பாத்துட்டு இருக்கோங்க, அவங்களோட ஸ்வாட லெவிடேட் பண்ணி அது மூலமா பறந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அவ கூட யாரோ பறந்துகிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வேற யாரும் இந்த படத்தோட ஹீரோ தான். இந்த ரொமான்ஸ் சீன்ஸ் அவன் கனவு கண்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த பொண்ணு மேல ஹீரோக்கு ஒரு கண்ணு, ஆனா அந்த கூட்டத்துல ஹீரோ ஒரு டம்மி பீஸா இருப்பான். இப்ப வானத்துல பறந்துட்டு இருக்காங்களே இவங்க எல்லாமே ஒரு கும்ஃபு ஸ்கூல்ல சேர்ந்தவங்க. அந்த ஸ்கூல் பேரு பிக் பேம்பூ. நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலோட சமையல்காரன். நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்க மாஸ்டரோட பொண்ணு. நம்ம ஹீரோட நிலமையும் ஏரோப்ளைன்ல பார்க்கணும்னு ஆசைப்படுற எலிக்குட்டியோட நிலமையும் ஒண்ணு. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அது என்னன்னா மாஸ்டர் எப்பவுமே ஹீரோவை ஓர வஞ்சனமா தான் பாப்பாரு. அவர் நடத்திட்டு இருக்க ஸ்கூல்ல மொத்த 7 பேர் கும்ஃபு கத்துட்டு இருப்பாங்க. அதுல ஹீரோட பேரை தவிர எல்லாரோட பேருமே அவருக்கு தெரியும். ஹீரோ எப்பவுமே நம்பர் 7 நீங்க வா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. ஹீரோக்கும் கும்ஃபு கத்துக்கலாம் ஆசை, ஓரளவு ஹீரோக்கும் பேசிக்ஸ் தான் தெரியும். ஆனா மாஸ்டர் ஹீரோக்கு கியூ அன்லாக் பண்ண கத்து தந்திருக்க மாட்டாரு. இப்படி மாஸ்டர் ஹீரோ ஓர வஞ்சனம் நடத்துறதுனால மாஸ்டரோட பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கருணை இருக்கும். அதனால மாஸ்டருக்கே தெரியாம ஹீரோ திருத்தனமா கூட்டிட்டு போயிட்டு அந்த கியூ எப்படி அன்லாக் பண்றது அப்படின்னு கத்து கொடுத்துட்டு இருப்பா. இப்படி அவளுமே ஹீரோ மேல பாசமா இருக்க போய் தான் ஹீரோக்கு அவ மேல ஒரு கண்ணு வந்திருக்கும். ஹீரோவை கத்து கொடுக்குற எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அந்த கியூ அன்லாக் பண்ற நிலைமைக்கு போயிடுவான். ஆனா அவன் கழுத்துல ஒரு டாலர் மாதிரி போட்டிருப்பான், அதுல இருக்க ஸ்டோன் அவன் கியூ அன்லாக் பண்ற டைம்ல பயமா ஜொலிக்க ஆரம்பிச்சு அவனுக்கு பெயினை கொடுக்க ஆரம்பிச்சிருது. வலி தாங்க முடியாம அவன் கீழே விழுந்து அந்த ப்ராசஸ் ஃபெயில் ஆயிடுது. அந்த சத்தத்தை கேட்டு அவன் கண் முழிச்சு என்னாச்சு ஏதாச்சும் ஹீரோட்ட வந்து கேட்டா, அவன் அந்த டாலர் மேட்டரை மறைச்சிட்டு இன்னைக்கு என்னால ஒழுங்கா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, ஏன்னா இன்னைக்கு என்னோட அப்பா அம்மாவோட இறந்த நாள், அவங்க நினைப்பாவே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மாஸ்டர் பொண்ணு ஹீரோ கூட்டிட்டு ஹீரோ சின்ன வயசுல வாழ்ந்த அந்த வில்லேஜுக்கு போறான். அப்படியே பிளாஷ்பேக்ல அவனுக்கு சின்ன வயசுல என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு அண்ணன் வந்திருப்பான். ரெண்டு பேரும் காட்டுல விறகலா போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க கிராமத்தை ஏகப்பட்ட மின்னல்கள் தாக்கி ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுது. அதுல அவனும் அவன் அண்ணனும் பறந்து போய் விழுந்து மயக்கம் ஆயிடுவாங்க. எப்படி அந்த இடி இடிச்சிருக்குன்னா, ஹீரோட அப்பா ஒரு கெட்ட சக்தியை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த கெட்ட சக்தி தான் அந்த வில்லேஜ் மேல அந்த இடி ஏவி விட்டு இருந்திருக்கும். கொஞ்ச நேரத்துல ஹீரோ மயக்கத்தை வந்து கண் முழிச்சிருவான். என்ன நேரத்துல வந்து பார்த்தா அவனோட அப்பாவும் அந்த கெட்ட சக்தியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே குங்ஃபுல கை தெரிந்தவங்க போல. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்ல ரெண்டு பேருமே யாராலுமே மிஞ்ச முடியல. அதனால ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்றாங்க. அந்த கெட்ட சக்தி அதோட இடி பவரை யூஸ் பண்ணுது. ஹீரோட அப்பா அந்த நாட்டு கடவுளான புத்தரோட பவரை யூஸ் பண்றாரு. ரெண்டு பவர் மோதி திரும்ப ஒரு பெரிய வெடிப்பு நடக்குது. அதுல திரும்ப ஹீரோ மயக்கமாயிடறான். கண் முழிச்சு பார்த்தா அவங்க அப்பா கிராமத்துல இருக்கவங்க எல்லாமே செத்து போய் கிடக்குறாங்க. அவங்க அப்பாவையும் வில்லேஜ் நினைச்சு அவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஆளுங்களோட மாஸ்டரும் மாஸ்டரோட பொண்ணு வந்துருவாங்க. ஹீரோ மாஸ்டர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான், அவர் குன்ஃபு கத்து தருவார்னு. அவர் காலில் இருந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான், என்னோட அப்பா அம்மாவையும் என் வில்லேஜ் போட்டு தள்ளுவன், குங்ஃபு யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சான், அதே குங்ஃபு எனக்கு கத்து கொடுங்க, ஆனா நான் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு காலில் வந்து கதருவான். எந்த ஒரு பழி வாங்கின உணர்வுக்காகவும் குங்ஃபு கத்து தர முடியாது, அப்படி நான் கத்து கொடுத்தா அதை நான் குங்ஃபு செய்யற துரோகம் அப்படின்றாரு மாஸ்டர். இதனாலதான் மாஸ்டர் ஹீரோக்கு எதுவுமே கத்து தர மாட்டார் போல. ஆனா மாஸ்டரோட பொண்ணு என்ன பண்றா, உனக்கு ஊர் இல்ல அப்பா அம்மாவும் இல்ல, நீ எங்க கூட வந்துரு, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டு போயிருந்திருப்பா. ஹீரோவை அவங்க ஸ்கூல்லயும் ஹீரோட அண்ணனை வேற ஒரு ஸ்கூல்லயும் சேர்த்து விட்டு இருந்திருப்பாங்க. இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சு ஹீரோ அவங்க அப்பா அம்மா பார்த்த இடத்துல உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கான். அவன் மனசு வேண்ட போதே தெரியுது அவனுக்குள்ள அந்த பழி வாங்கின உணர்வுலாம் இல்ல. எப்ப குங்ஃபு ஸ்கூல்ல சேர்ந்தானோ அங்க இருக்க எல்லாத்தையும் பழக ஆரம்பிச்சானோ அப்பவே அவனோட அப்பா அம்மாக்கு நடந்ததெல்லாம் அவன் மறந்து இருந்திருப்பான். ஆனா மாஸ்டர் ஒருவேளை அவன் மனசுல ஆழமா அந்த உணர்வு இருந்தா இந்த குங்ஃபு அவன் கத்து தரது ரொம்ப தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனா மாஸ்டரோட பொண்ணுக்கு நல்லா தெரியும் இவனுக்குள்ள எந்த பழி வாங்கின உணர்வும் இல்ல அப்படின்னு. அதனாலதான் அவனுக்கு எல்லாமே கத்து கொடுத்துட்டு இருப்பான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி உலகத்தை தலை சேர்ந்த 7 குங்ஃபு மாஸ்டர் ஒன்னா சேராங்க. இவங்களா ஒன்னா சேர்ந்து ஒரு கவுன்சில உருவாக்கி இருப்பாங்க, அது பேரு கிளவுட் ஆஃப் சயின்ஸ். இந்த கவுன்சிலோட வேலை என்னன்னா குங்ஃபு கத்துக்க வரவங்களுக்கு நல்ல விதமான குங்ஃபு கத்து தரது. ஹீரோட அப்பா அழிச்சதுல ஒரு தீய சக்தி, அது யூஸ் பண்ணது பேரு பேட் குங்ஃபு. அந்த குங்ஃபு யார கத்து கூடாது தடை பண்ணி வச்சிருப்பாங்க, மீதி கத்துக்கிட்டா அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. அந்த கவுன்சிலுக்கு அப்பப்ப லீடர் மாறிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த வாட்டி இவர் தான் அந்த கவுன்சிலோட லீடரா இருப்பாரு. அந்த கவுன்சில ஒரு லேடி மாஸ்டர் இருப்பாங்க. எல்லா மாஸ்டரும் அவங்க ஸ்டூடெண்ட பத்தி பேசும்போது இந்த லேடி மாஸ்டர் மட்டும் அவங்க ட்ரெயின் பண்ண ஒரு பொண்ணை ரொம்பவே மெச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவதான் தலை சிறந்த, அவனோட யாருமே நிக்க முடியாது அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோட மாஸ்டர் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப நாங்களா நல்ல மாஸ்டர் இல்லையா, நாங்க என்ன எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒழுங்கா குங்ஃபு கத்து தரது இல்லையா அப்படின்னு பேச ஹீரோட மாஸ்டர் சப்போர்ட் பண்ணி இன்னும் ரெண்டு பேர் வந்துடுறாங்க. லேடி மாஸ்டர் தான் நம்ம 7 பேருமே பவர் அதிகம், அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணா கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட் பவர்ஃபுல்லா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்கள சப்போர்ட் பண்ணி இன்னும் ரெண்டு மாஸ்டர் வந்துடுறாங்க. சோ மூணு பேரா பிரிஞ்சு கோஸ்டி பூசல் ஆயிடுது. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த கவுன்சிலோட ஹெட் மாஸ்டர் இருக்காருல, அவரு ரெண்டு தரப்பையும் சமாதானம் பண்றதுக்காக நம்ம 7 பேருமே அவங்க ஸ்டூடெண்ட்டை வச்சு ஒரு குங்ஃபு டோர்னமெண்ட் நடத்தும். அப்ப தெரிஞ்சிடும் யாரோட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க அப்படின்னு. இப்படி ஒரு டோர்னமெண்ட் நடக்க போது அப்படின்னு குங்ஃபு ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்டோட காதுக்கும் தீயா பரவுது. அப்படின்னா அந்த லேடி மாஸ்டர் அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக மிச்ச 6 ஸ்கூல்ல இருக்க பயபுள்ளி
ஒன்னா சேர்ந்துறானுங்க. அந்த ஸ்கூல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருப்பானுங்க. லேடி மாஸ்டர் வச்சு நடத்திட்டு இருக்க ஸ்கூல்ல மேக்ஸிமம் பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க இடத்துல தான் இவங்க ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துல நம்ம ஹீரோ ஒருத்தனா இருப்பான். அந்த ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்கல்ல ஒரு பொண்ணு பயங்கர அழகாவும் இந்த பயபொழிங்க எவனுமே பாக்காத மாதிரி ஒரு ஸ்கில்லும் வச்சிருக்கா. அவளை பார்த்து வாயை பிறந்துட்டே இருக்கும்போது ஹீரோ தெரியாம தள்ளி விட்டுறானுங்க. சோ அவன் அந்த பொண்ணுகள்கிட்ட மாட்டிக்கிறான், எல்லாம் எஸ்ஐ ஓடிடுறானுங்க. இப்ப அந்த ஸ்கூலோட லீடர் வந்து ஹீரோ லாக் பண்ணிடுறா. அவதான் அந்த அழகான பொண்ணு, அவ பேரு ஜெங். ஹீரோ தலைக்கீழ கட்டி தொங்க விட்டு, நீ எந்த ஸ்கூல்ல சேர்ந்தவன், இதுக்காக எங்க இடத்த வேவு பார்க்க வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா ஹீரோ என்ன பண்ணுவான், நீங்க எப்பவுமே முறைச்சிட்டே இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் சிரிச்ச நல்லா இருக்கும் அப்படின்றான். இதுல கடுப்பானவன், உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் வேலையாவதரா அப்படின்னு பயங்கரமா அரிப்பு ஏற்படுத்துற பூச்சி தூக்கி அவன் சட்டைக்குள்ள போட்டு விட்டுருவா. அவன் அரிப்பு தாங்க முடியாம திருச்சி அவன் ஸ்கூலுக்கே ஓடி வந்துடுறான். அங்க ஹீரோ தள்ளி விட்ட எல்லா பாய்ஸுமே அவனை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பூச்சி ஒவ்வொன்னா எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மாஸ்டர் பொண்ணு வந்து பயங்கரமா சத்தம் போற எல்லாத்தையும், உங்களே அந்த இடத்துக்கு எல்லாம் போக சொன்னா மாஸ்டர் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, தயவுசெய்து அவர்கிட்ட மட்டும் சொல்லிடுறது அப்படின்னு எல்லாம் கெஞ்சுறானுங்க. அப்ப எந்திரிச்சு போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். நம்ம ஹீரோக்காக ஒரு பிளாக் பேம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல இருந்து மருந்து எடுத்து வந்திருப்பா. அது ரொம்பவே ரேரான மரம், ஹீரோக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருப்பா. ஹீரோக்கா அவங்க இப்படி அபரிவிதமா காட்டுற பாசம் எல்லாமே லவ்வாத தோண ஆரம்பிக்குது. அவங்க மருந்து போட்டு வர வரத கூட இவங்க கிஸ் பண்ணதான் வராங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சுப்பான். ஆனா மாஸ்டரோட பொண்ணு சுதாரிச்சனால அப்படி ஒரு சம்பவம் நடக்காம போயிடுது. இதனால ஹீரோக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுது. அவன் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஏரிக்கு ஏகப்பட்ட பழங்களையும் காய்கறிகளையும் கொண்டு போய் வைக்கிறான். என் ஃப்ரெண்ட் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, உடனே நான் கொண்டுதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்தா அந்த ஏரியில இருந்து அவ்வளவு பெரிய டிராகன் வருது. இவன் கொண்டு வர எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இங்க பாரு, எந்த ஒரு பொண்ணோட மனசுலயுமே அவன் மனசு என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. உண்மையுமே அவன லவ் பண்றானா தெரிஞ்சுக்கணும்னா நீ அவன் லவ் சொல்லிடு அப்படின்னு சொல்லுது. ஹீரோ தெளிவாயிரான். போயிட்டு அவகிட்ட லவ் சொல்லான்னு போகும்போது அவ ஹீரோக்கு ஒரு ஓலைச்சுவடி எடுத்து வந்து கொடுக்குறா. இது வந்து கியூ அன்லாக் பண்றதுக்கான ஓலைச்சுவடி. மாஸ்டருக்கே தெரியாம திருடிட்டு வந்திருப்பா. அவ ஹீரோக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றனால ஹீரோ தகச்சிடறான். அவகிட்ட லவ் சொல்லாம அந்த ஓலைச்சுவடியை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறான். என்னதான் ஹீரோ பாரமாவா நடத்தினாலும் மாஸ்டர் ஹீரோ அந்த காம்படிஷன்ல கலந்து ஒத்துப்பாரு. சோ இப்படியே போனா கண்டிப்பா தோத்து தான் வருவான். அதனால அட்லீஸ்ட் கியூ வச்சு அன்லாக் பண்ணுமே சொல்லிட்டு தான் ஹீரோக்காக கஷ்டப்பட்டு அந்த ஓலைச்சுவடி எடுத்து வந்திருப்பா. அதுல போட்டிருக்கபடியே பையன் எல்லா ஸ்டெப்பையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி அந்த கியூ அன்லாக் பண்ணி மாஸ்டரோட பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றான் அப்படின்னு அவனோட ஃபுல் எஃபர்ட்டையும் போடுறான். ஆனா மறுபடியும் கியூ அன்லாக் பண்ற டைம்ல அவன் கழுத டாலரா போட்டிருக்க அந்த செயின் திரும்ப மினுக்குது, பெயின் தருது, மறுபடியும் அதே மாதிரி ஃபெயில் ஆயிடுது. ஆக்சுவலா அந்த டாலர் இருக்குல்ல, அது ஹீரோட அப்பா தான் கொடுத்திருந்திருப்பாரு. இந்த டாலர் நீ போட்டிருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியக்கூடாது, இதை எப்பவுமே மறைவா வச்சுக்கோ, இதை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதனாலதான் மாஸ்டர் பொண்ணு கிட்ட கூட மறைச்சிருந்திருப்பான் இந்த டாலர் வழி கொடுத்திருந்தத. தக்க சமயம் வரபோது இந்த டாலர் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், அது வரையும் தொலைச்சது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்திருந்திருப்பாரு. ஆனா இப்ப ஹீரோக்கு அப்பா சொன்னதை விட மாஸ்டர் பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். இந்த டாலர் இருக்க வரையும் தான் பிரச்சனை, அதனால இதை கழட்டி தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையோட விளிம்புக்கு போய் தூக்கி போட ட்ரை பண்றான். அப்போ ஒரு குரங்கு அவனை தூக்கி போட விட மாட்டேங்குது, அவனை கல்லெடுத்து அடிச்சு துரத்த ஆரம்பிக்குது. இவனு அதுக்கு பயந்து தூக்கி போடாமலே ஓடி வந்துடுறான். ஒரு கிட்ட அந்த குரங்கு ஓடி வந்து அவனை ஒரு ஏரிக்குள்ள தள்ளி விட்டுருது. அதுல ஹீரோ மயங்கி போயிடுவான். அவன் கையில வச்சிருக்கிறது மினுக்க ஆரம்பிச்சு அந்த ஏடு அடிப்பகுதியை நோக்கி அவனை கூட்டு போய்கிட்டு இருக்கு. பார்த்த அந்த ஏடு ஆழத்துல ஏதோ ஒன்னு மினுக்குது, ப்ளூ கலர்ல, அதுதான் இழுக்குது போல. கொஞ்சம் ஆழம் போனோடனே ஹீரோ கண் முழிச்சிடறான். ஐயோ ரொம்ப ஆழமா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீந்தி மேல வந்துடுறான். ஏரி விட்டு மேல வந்த உடனே அந்த குரங்கு அங்கதான் நிக்குது. ஹீரோ கிடந்த டாலர் புடுங்க பாக்குது. ஹீரோ விடாம பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த குரங்கு அவன் கையை வந்து கடிச்சு வச்சிருது. அதுல இருந்து ரத்த வலி வரும்ல, அது போய் அந்த டாலர்ல ஒட்ட ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை உறிஞ்சி முடிச்ச உடனே முன்ன எப்பவும் இல்லாத அளவு அந்த டாலர் பயங்கர பிரைட் ஆகுது. அந்த செயின் அது தானா பிஞ்சு மேல பறக்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்டோனோட ஈர்ப்பால அந்த ஏரி கடியில ப்ளூ கலர் ஏதோ ஒன்று மினிக்கிட்டு இருக்குல்ல, அது ஏரியை உடச்சிட்டு வெளியே வருது. பார்த்தா அது ஒரு குச்சி. அந்த குச்சியும் இந்த ஸ்டோன் ஒன்னா சேருது. அதுல வான மொத்தமே ரத்த கலர்ல மாறுது. இந்த நிகழ்வை கவுன்சில் ஆஃப் கிளவுட் சயின்சஸ் சேர்ந்த அந்த ஏழு பேரும் பாக்குறாங்க. இது அந்த கெட்ட குங்ஃபு அரசனோட ஆயுதம் தானே, இது உயிர் பெற்றுச்சுன்னா கண்டிப்பா அந்த கெட்ட குங்ஃபோட அரசனும் இதை தேடி வருவான். உடனடியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி போக சொல்லுங்க, இதை நம்ம உடனே தடுத்தாகணும் அப்படின்னு அந்த கவுன்சில் லீடர் சொல்றாரு. இந்த பக்கம் அந்த கெட்ட குங்ஃபோட அரசனை காட்டுறாங்க. அவனுக்கிலேயே ஒரு ஆறு பேர் இருக்காங்க. எப்படி நல்ல குங்ஃபு மாஸ்டர்லாம் சேர்த்து ஒரு கவுன்சிலர் இருக்காங்களோ அந்த மாதிரி கெட்ட குங்ஃபு கத்துக்கிட்ட எல்லா மாஸ்டரும் ஒன்னா சேர்ந்து இந்த அரசனை கீழே இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இருப்பா, அவ கெட்ட குங்ஃபோட அரசர் இருக்காள், அவனோட பொண்ணு தான். தன்னோட பொண்ணையே அவனோட வெப்பனான அந்த குச்சி எடுத்துட்டு வரதுக்காக அமைச்சு வைக்கிறான். இந்த பக்கம் அந்த குச்சியும் கல்லு ஒன்னா சேர்ந்து ஹீரோட கால் கிட்ட இருந்து விழுது. அது இப்ப பாக்க சாதாரண குச்சி மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை நம்ம அப்பா சொன்னது இதுதானோ, டோர்னமெண்ட்டுக்கு போனா நான் தோத்துருவேன், அதனால நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த குச்சி வந்திருக்கோம் அப்படின்னு அதை எடுத்துட்டு போயிடறான் ஹீரோ. ஆனா போற வழியில அந்த கெட்ட அரசனோட பொண்ணு இருக்கால, அவ வந்து ஹீரோ கிட்ட குச்சை புடுங்க பாக்குறான். அந்த சமயத்துல அந்த வெளிச்சம் வர இடத்துக்கு மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் லேடி மாஸ்டரோட ஸ்டூடெண்டான அந்த ஜெங் தவரா, பின்னாடி நம்ம ஹீரோட மாஸ்டரோட பொண்ணு வந்துடுறா. ஹீரோ கிட்ட இருந்து குச்சை புடுங்க வரவளை அடிக்கிறன்ற பேர்ல ஜெங்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போயிடுவா. ஹீரோ மாஸ்டரோட பொண்ணு கரெக்டான சமயத்துல வந்தனால தான் ஹீரோ காப்பாத்திருப்பா. ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஸ்டிக்க புடுங்க முடியாதனால அந்த கெட்ட அரசனோட பொண்ணு மறைஞ்சு போயிடறா. அவளோட பேரு லிங்க். இப்ப ஹீரோ நடந்த எல்லாமே மாஸ்டரோட பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அந்த குரங்கு கடிச்சது பாரு அப்படின்னு அந்த காயத்தை காட்டும் போது அந்த காயமே காணா போயிருந்திருக்கும். எப்படி அந்த காயம் மறைஞ்சு போயிருக்குன்னா, ஹீரோக்கு அந்த ஸ்டிக்கு கிடைச்ச உடனே தான் மறைஞ்சு போயிருக்கும். அந்த ஸ்டிக்கால ஹீரோக்கு ஹீலிங் பவர் மட்டும் தான் கிடைச்சதா இல்ல வேற ஏதாவது கிடைச்சதா நமக்கு தெரியல. போக போக தான் தெரியும். அன்னைக்கு ராத்திரி ஹீரோ அந்த ஸ்டிக்கை அவன் பக்கத்துல வச்சுட்டு படு தூங்கிடுவான். லிங்க் இருக்கால அந்த கெட்ட குங்ஃபு அரசனோட பொண்ணு, அதை எடுக்கிறதுக்காக பிக் பேம்பு ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சிடறா. தூங்கிட்டு இருக்க ஹீரோ கிட்ட இருந்து அசால்ட்டா அதை ஆட்டையை போட்டுறான். ஆனா அந்த இடத்த விட்டு எஸ்எல்ஆன்னு போகும்போது அந்த ஸ்டிக் திரும்ப நம்ம ஹீரோ கிட்டே பறந்து வந்துருது. என்னடா இது அப்படின்னு அவர்
திரும்ப அதை எடுத்துட்டு போகும்போது அந்த ஸ்டிக் தன்னாலே பறந்து அவள் பின்மண்டல அடிச்சு படுக்க வச்சிருது. மயங்கி போனாவ காலையில ஹீரோ எழுந்திருச்சு அவளை எழுப்பிவிட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிறாளே, நீங்க யார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவன் எந்த பதிலும் சொல்லாம திருச்சி ஓடிறான். அடுத்த நாள் ஹீரோ வழக்கம் போல ஸ்கூல்ல அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு, டோர்னமெண்ட்டுக்கு எல்லாருமே ரெடி தானே அப்படின்னு. ஹீரோ நானும் ரெடி தான் மாஸ்டர் அப்படின்றான். ஒன்னே யார டோர்னமெண்ட் அனுப்புறா அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. நான் ட்ரெயின் பண்ண இவனுங்களே ஜெயி பண்ணலாம் இல்லையுன்னு எனக்கு தெரியல, இதுல ஒன்னே யார கூட்டு போனா நம்ம ஸ்கூல் மானமே கப்பல் ஏறிடும், மாஸ்டர் எல்லாமே தோக்க தானே போறோம், அட்லீஸ்ட் அந்த தோக்கறதுக்காச்சும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. அந்த வாய்ப்புக்கும் நீங்க இருக்க யாரா ஒருத்தவங்க ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு மிச்சம் இருக்க ஆறு பேர்த்துல மொக்கை ஃபைட் போறவங்களும் சண்டை நடக்குது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஹீரோ ஈஸியா ஜெயிச்சிடறான். இது அந்த ஸ்டிக்கோட பவர் தான் போல. அவன சமாளிச்சா சரி இந்த அடியை தடுத்து பாரு அப்படின்னு மாஸ்டரே பறந்து வந்து ஹீரோ அடிக்கிறாரு. ஹீரோ அதே அசால்ட்டா தடுக்கிறான். அந்த சமயத்துல கவுன்சிலோட ஹெட்டா இருக்க மாஸ்டரோட ஸ்கூல்ல இருந்து ஒருத்தன் பறந்து வரான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட அண்ணன் தான். தன்னோட தம்பியை மாச தேவலாம அடிச்சதை பாத்துருந்துருப்பான், இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும், அதனால மாஸ்டர் எடுத்து சண்டை போட போயிடுவான். நீ நினைக்காம எது இல்லடா அப்படின்னு ஹீரோ சொல்ல வரத்துக்குள்ள மாஸ்டரோட பொண்ணு உள்ள போந்து ஹீரோட அண்ணன் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட சண்டைய ஹீரோ அண்ணன் கூட வந்தவன் ஒருத்தன் தடுத்து நிறுத்துறான். நாங்க வந்த வேலையை மறந்துட்டோம், எங்களோட மாஸ்டர் கவுன்சிலோட ஹெட் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போறதா அவங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போறதுக்கு முன்னாடி ஹீரோ மாஸ்டரோட பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு போறான். அவளும் பதிலுக்கு சிரிக்கிறா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா ரெண்டு பேருமே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்துருப்பாங்க. அடுத்த நாள் ஹீரோ வழக்கம் போல அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது மாஸ்டரோட பொண்ணும் ஹீரோ அண்ணன் கூட வந்தவன கட்டி பிடிச்சி நின்றுக்கதை பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவுதான் ஹீரோ இடிஞ்சு போயிடறான். அவர் மலை விளிம்புல நின்று டாலர் தூக்கி போட ட்ரை பண்ணிருப்பாள், அங்க போய் நின்னுட்டு மாஸ்டரோட பொண்ணை மனசு நினைச்சு நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைரக்ஷன்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க குதிரையில வர மாதிரி ஹீரோ பாத்துருவான். நம்மளதான் பிடிக்கிறவங்க அப்படின்னு பயந்தடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சா ஹீரோ பின்னாடி லிங்கு ஓடி வந்துட்டு இருப்பா. லிங்கு பார்த்த சட்டையில தான் அந்த ஆளுங்கெல்லாம் லிங்கு தோத்துட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனா ஹீரோ தப்பா நினைச்சு ஓட ஆரம்பிச்சிருவானா, ஹீரோ வழியிலே நீங்களா அப்படின்னு லிங்க பார்த்து கேட்கறான். ஆமா நான் தான், எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல இவங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ ஒரு மரம் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் கூட்டு போறான். அந்த இடத்துக்கு ஆளுங்க வந்தனால அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் அந்த புதர்லயே புதஞ்சிடறாங்க. அவங்க வந்ததை ஹீரோ பாத்துக்க மாட்டானா, தொண பேசிட்டே இருப்பான், நீ வாய முடவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாயிலே ஒரு இச்சு. ஹீரோ ரியாக்டே பண்ண முடியாத மாதிரி சலையை ஆயிடறான். அப்புறம் ஆளுங்களா போன உடனே ஹீரோ எழுப்பி விட்டு எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அவங்களா திரும்ப என்ன தேடலாம், இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா ஒரு மரண இடத்துல தங்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். ஹீரோனு சரி வாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கோகைக்கு கூட்டு போறான். அன்னைக்கு ரெண்டு பேருமே அங்க தங்கலான்னு முடிவு பண்ணிடறாங்க. அப்ப ஸ்டிக் அங்கதான் ஹீரோ வச்சிருந்திருப்பான், அதை எடுத்து குடுகுடுன்னு ஓடிலான்னு பார்த்தா திரும்ப அந்த ஸ்டிக் பறந்து வந்து ஹீரோ கிட்டே வந்துருது. இதை வேற மாதிரி டீல் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுட்டாவ ஹீரோ கிட்ட எனக்கு பசிக்குது அப்படின்றா. அதனால ஹீரோ வெளியே போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேட போயிடுவான். நான் அந்த பொண்ணுக்கு துணையா விட்டுட்டு ஆனா வெளியே போய் ஹீரோக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது, வெறும் சுழி மட்டும் தான் புறக்கிட்டு வந்துருப்பான். வந்து பார்த்தா அடுப்புல ஏதோ ஒரு கறி வந்துகிட்டு இருக்கு. ஐயோ நம்ம நாய் ஏதாவது கொண்டுட்டாலோ அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடும் ஹீரோ. ஆனா கடைசியில பார்த்தா அந்த நாய் ஏதோ ஒரு கறி பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கு. அவ வேட்டையானது ஒரு முயல், அதை வச்சு சமைச்சிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோ கேக்குற, நீங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோட பேர் லிங், நான் லேடி மாஸ்டர் ஸ்கூல்ல தான் குங்ஃபு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றா. அப்புறம் ஹீரோ அவனை பத்தி சொல்லும் போது ஹீரோட கிராமத்தை அவங்க அப்பா அம்மா இறந்தது எல்லாத்தையும் சொல்லும் போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், ஹீரோ மேல லைட்டா சிம்பத்தி ஆயிடும். அதனால அப்போதைக்கு அந்த நைட்டு ஃபுல்லா ஹீரோ கிட்ட இருந்து ஸ்டிக் எடுக்கிற வேலையை கைவிட்டுறா. அடுத்த நாள் தான் டோர்னமெண்ட், ஏழு மாஸ்டர்ஸோட ஸ்கூல சேர்ந்த மொத்த ஸ்டூடெண்ட்டுமே வந்திருக்காங்க. அப்ப கவுன்சிலோட ஹெட் மாஸ்டர் ஏகப்பட்ட பாலங்களை தூக்கி போடுறாங்க, அவங்கவுங்களுக்கு விருப்பமான பால பறந்து போய் எடுத்துக்கலாம். ஆனா ஹீரோவால தான் பறக்க முடியாதுல்ல, அவனுக்கு தான் கியூ அன்லாக்கே ஆகலையே, அவன் கீழே நின்னுட்டு இருப்பான், ஒரே ஒரு பந்து மட்டும் கீழே இருக்கும். அதை ஹீரோ எடுக்க போகும்போது எல்லாமே சிரிக்கிறாங்க, இவனுக்கு கியூவே அன்லாக் ஆகலையா, காம்படிஷன்ல சண்டை பட வந்துட்டா பாரு அப்படின்னு. அங்கதான் அந்த லேடி மாஸ்டரோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நின்றுட்டு இருப்பா ஜிங், அவ கையில வச்சிருக்க பந்த ஹீரோ எடுக்க போற பந்துக்கு மாத்தி வச்சிருவா. ஹீரோ அந்த மாத்தி வச்ச பந்தை எடுக்கிறான், எடுத்து பார்த்தா அதுல நம்பர் ஒன்னு போட்டுருக்கு. இப்ப அந்த கவுன்சிலோட ஹெட் மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாரு, வந்த எல்லா ஸ்டூடெண்ட்மே ஒன் 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 வைப்போம், அதுல எலிமினேட் ஆறவங்க காம்படிஷன் விட்டு வெளியே போயிடணும், யாருக்கெல்லாம் நம்பர் ஒன் பந்து கிடைச்சிருக்கோ அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சண்டை போடவே தேவையில்ல, டேரக்டா செகண்ட் ரவுண்ட் போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு தான் நம்பர் ஒன் பந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோ எல்லாமே பாராட்டுறாங்க, டே உனக்கு செம்ம லக்குடா அப்படின்னு. ஆனா ஜிங் தான் அந்த பந்தை மாத்தி விட்டு இருந்திருப்பா, அதனால ஹீரோ போயிட்டு ஏன் மாத்தி விட்டீங்க அப்படின்னு கேக்குறான். எனக்கு ஒன்ன மாதிரி லக்ல ஜெயிக்கலாம் பிடிக்காது, நான் நேரடியாக எல்லாத்தையும் சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகுது, ஹீரோ ஸ்கூல்ல சேர்ந்த எல்லாமே தோத்து போயிடறாங்க மாஸ்டரோட பொண்ணை தவிர. அன்னைக்கு நைட்டு ஜிங் பயங்கரமான பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, அதோட எண்டிங்ல அவளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் மூக்குல வந்து பிளட்ல வர ஆரம்பிச்சிடும். அவளோட மாஸ்டர் வந்து அவளை தாங்கி பிடிச்சிட்டு, நீ அதிகமா பிராக்டிஸ் எடுக்கிறதா இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம், இந்த மாதிரி நிலைமையில உன்னால காம்படிஷன் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் கண்டிப்பா கலந்துட்டு ஜெயிச்சுட்டு வருவேன், உங்களே நம்ம ஸ்கூலு எப்பயுமே நான் அவமானப்பட விட மாட்டேன் அப்படின்றா. அவள் அவ்வளவு விட அப்படியா இருக்கனால மாஸ்டர் அவளுக்கு ஒரு மருந்து கொடுத்து அனுப்புறாங்க, இதை யூஸ் பண்ணா கொஞ்ச நேரத்துக்காச்சு உன்னோட ப்ளீடிங் நிற்கும், சண்டை சமயத்துல இது யூஸ் ஆகும் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அடுத்த நாள் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது, ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட போறான். அவனோட ஸ்கூல்ல சேர்ந்தவங்களாம் அவனோட சண்டையை பார்க்காம கிளம்பிடுறாங்க, எப்படி அவன் தோத்து தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சண்டையில என்ன நடக்குதுன்னா ஹீரோ அவன் கையில வச்சிருக்காள் அந்த குச்சிட்ட பேச ஆரம்பிக்கிறான், எப்படியாச்சும் இந்த போட்டி என்ன ஜெயிக்க வச்சிரு அப்படின்னு. ஹீரோட ஆப்போனன்ட் அவன் அடிக்க வரும்போது ஹீரோ கண்ணை முடிக்கிறான், அந்த குச்சி பறந்து போயிட்டு பயங்கரமா புழுதியை கிளப்பிடுது. ஜட்ஜிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த புழுதியில அளந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோட கையில அந்த குச்சி இருக்கு, ஆப்போனன்ட் கீழே விழுந்து கிடக்குறான். சோ ஹீரோ ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நாள் நைட்டு ஹீரோட மாஸ்டர் டின்னர் அப்போ பயங்கர கடுப்புல உட்காந்துருக்காரு, ஏன்னா அவர் ஸ்கூல சேர்ந்து எல்லாமே தோத்துட்டாங்கல்ல, மாஸ்டரோட பொண்ணும் ஹீரோ மட்டும் தான் என்ன காம்படிஷன்ல இருக்காங்க. ஆனா ஹீரோ காம்படிஷன்ல இருக்கான்ற மாட்ட மாஸ்டருக்கே தெரியாது. ஹீரோ அதை சொல்லும் போது எல்லாமே ஷாக் ஆயிடறாங்க, மாஸ்டர் உட்பட நீ ஏதோ லக்ல ஜெயிச்சிட்ட, அடுத்த ரவுண்ட்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி மாஸ்டர் ஹீரோ திரும்ப டிஸ்கிரேட் பண்ணும் போது மாஸ்டரோட பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசுறா, அவரை பத்தி கண்டுக்க
கதை. நீ எப்பவும் போல சண்டை போட்டு கண்டிப்பா அந்த காம்படிஷன் நீ தான் ஜெயிப்ப அப்படின்றா. ஹீரோக்கு மனசுல கோவம் இருந்தாலும் அவ மேல அந்த கோவத்தை காட்ட முடியாது, ஏன்னா அவ ஒன்னு ஹீரோ லவ் பண்றன்னு சொல்லி ஏமாத்தலையே. அவ ஹீரோக்கு மேல அளவுக்கு அதிகமா வச்ச பாசத்தை ஹீரோ தான் லவ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவகிட்ட எப்பவும் போல நார்மலா பழக ஆரம்பிச்சான். அடுத்த நாள் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் செமிஃபைனல் ரவுண்ட். சண்டை யார் யாருக்கும் நடக்குதுன்னா ஹீரோட அண்ணனுக்கும் ஹீரோக்கும் மாஸ்டரோட பொண்ணுக்கும் ஜெங்குக்கும் நடக்குது. எல்லாமே ஹீரோ தோத்தலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, மாஸ்டரோட பொண்ணு ஜெயிச்சிருவாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா எல்லாமே தலையில தான் நடக்கும். ஹீரோக்கும் ஹீரோ அண்ணனுக்கும் நடக்கிற சண்டையில எப்பவுமே ஹீரோட கை தான் ஓங்கி இருக்கு. செமிஃபைனல பாதியில ஹீரோட அண்ணன் ஹீரோ கிட்ட அடி வாங்க முடியாம பேக் அடிச்சிடறான். உனக்கு இந்த அளவு குங்ஃபு தெரியுன்ற மேட்டர் என்கிட்ட இருந்து மறைச்சிடல, என்னோட சின்ன பையன் உன வலிக்காம தோக்கடிக்கலாம்னு பார்த்தேன், நீ இந்த அளவு குங்ஃபு கத்துருக்க, நானும் என்னோட மொத்த வித்த இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணனும் என்னனோ பண்ணி பாக்குறான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சண்டையை பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஹீரோட கட்டுப்பாட்டே இல்லாம அந்த குச்சி தன்னால செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்றத பாக்குறாங்க. ஆனா பாக்குறவங்களா அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஹீரோ கியூ அன்லாக் பண்ணிட்டான், அவனால எல்லா பொருமே லிமிடேட் பண்ண முடியுது, அப்படிதான் அந்த ஸ்டிக் வச்சு சண்டை போற அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோ இன்னும் கியூ அன்லாக் பண்ணவே இல்ல. சண்டையோட முடிவுல ஹீரோட அண்ணன் தோத்துறான், ஹீரோ ஜெயிச்சிடறான். ஆனா தோத்துட்டு போகும்போது ஹீரோட அண்ணன் சொல்றான், உண்மையான குங்ஃபு மறைச்சுதானே ஜெயிச்ச, இந்த வெற்றியை கொண்டாட உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். இதுல ஹீரோக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது, நான் போட்டியிலான ஜெயிச்சிருந்துக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்துல நான் தோத்துட்டு அப்படின்னு அவனோட ஸ்டிக்கே தூக்கி போடுறான் ஹீரோ. இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாஸ்டரோட பொண்ணுக்கும் ஜெங்குக்கு நடக்கிற சண்டையை காட்டுறாங்க. அதுல எவ்வளவோ ட்ரை பண்ணி மாஸ்டரோட பொண்ணு தோத்துறா. நடந்த ரெண்டு சண்டையில நடந்த எல்லா சம்பவமே மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னை நைட்டு ஹீரோ ஸ்கூலுக்கு போகும்போது மாஸ்டர் ஹீரோ அடிச்சு ஸ்கூல் விட்டு வரட்டி விட்டுறாரு, ஏன்னா கியூ அன்லாக் பண்ற வித்தியை தான் மாஸ்டர் ஹீரோ கத்து தரவே இல்லல்ல, அவன் எனக்கு தெரியாம கியூ அன்லாக் பண்ணிட்டான், அதெல்லாம் இந்த ஸ்கூல்ல இருக்க அவனுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டு வந்திருப்பாரு. ஆனா மாஸ்டரோட பொண்ணு மாஸ்டரோட ஒய்ஃப் கிட்ட நடந்த உண்மை அப்பா கிட்ட சொல்லுமா அப்படின்னு கண்ணாலே சொல்றான். ஆக்சுவலா மாஸ்டரோட பொண்ணு தானே கியூ அன்லாக் பண்ற அந்த நோட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோ கொடுத்து வந்திருப்பா, அதை அவங்க மாஸ்டர் கிட்ட சொல்றாங்க. உன் பொண்ணோட ஹெல்ப்பாலதான் அவன் கியூ அன்லாக் பண்ணான், நியாயமா பனிஷ் பண்ணனா நீ உனோட பிள்ளையதா பனிஷ் பண்ணும் அப்படின்னும் போது அவர் கில்ட் ஆயிடறாரு. ஹீரோ திரும்ப ஸ்கூல்ல சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல ஸ்கூல் விட்டு வெளியே போன ஹீரோ காட்டு பகுதியில் நடந்துட்டு இருப்பான். அப்ப அந்த குரங்கு வந்து ஹீரோட கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டு போகுது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஜெங்கு மயங்கி போய் கிடக்குறா. அவளை எழுப்பி போட்டு ஹீரோ உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அந்த மருந்துன்றா. உடனே ஹீரோ அந்த மருந்து எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்கறான். அப்பதான் தெளிவாயிட்டு ஹீரோவே பாக்குறான், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்பான். அவ பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி அந்த மூக்குல இருந்து பிளீட் ஆகி மயங்கி போயிருந்திருப்பா மருந்து எடுத்து குடிக்கிறதுக்கு முன்னே. இதை கேட்டோன்னே நாளைக்கு உங்களால காம்படிஷன்ல சண்டை போட முடியாது அப்படின்றான் ஹீரோ. பேசாம இதை சொல்லி சண்டை வேணா நிறுத்திடலாமா அப்படின்றான். அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது, என்ன என் கூட சண்டை போட நினைச்சு பயப்படுறியா, நாளைக்கு காம்படிஷன் நடந்தே ஆகணும், சண்டையில நான் அவனை ஜெயிச்சே ஆகணும், சண்டை நடுவில் பாவம் பார்த்து விட்டு கொடுக்குற வேலை வச்சுக்காத, முதல்ல யாரும் பார்க்கறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போ, இது எங்க ஸ்கூலோட ஏரியா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். அடுத்த நாள் ஆகுது, காம்படிஷனோட ஃபைனல் ரவுண்டு. நம்ம ஹீரோக்கும் ஜெங்குக்கும் ஹீரோட மாஸ்டர் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு, ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுக்காத, நான் உனக்கு கத்து கொடுத்ததே கம்மி தான், உன்னால முடிஞ்சலாம் சண்டை போட்டு வா அப்படின்னு ஆறுதலா சொல்லி அனுப்புறாரு. அவர் ஹீரோ பார்ட்டி கூட இருக்க மாட்டாரு, ஆனா ஹீரோக்கு இந்த நார்மலான வேர்ட்ஸ் பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆயிடும். சண்டை ஆரம்பிக்குது, நம்ம ஹீரோ போனாடி வாங்குறான், ஏன்னா பையன் கிட்ட தான் ஸ்டிக் இல்ல, அந்த ஸ்டிக் தான் காம்படிஷன்ல ஹீரோ ஜெயிக்க வச்சுட்டே இருந்தது. ஹீரோ ஓவராட்டி அடிச்சு போட்டுட்டு அவன் தோத்துட்டான்னு சொல்லிட்டு ஜிங் ரிங் விட்டு வெளியே போனா ஹீரோ அடி வாங்கின மூஞ்சோட எந்திரிச்சு நிப்பான். எவ்வளவு அடி வாங்கினாலும் ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல, சரி இதுக்கு மேலே பொறுத்த வேலைக்காதுன்னு ஜிங்கரோட கத்தி எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ண வருவா. அப்ப இங்க இருந்து பார்த்து அந்த ஹீரோட மேஜிக் ஸ்டிக் நம்ம ஹீரோ காப்பாத்துது. ஹீரோ அந்த ஸ்டிக்க பிடிச்ச உடனே அவன் உடம்புல ஆன காய எல்லாமே தன்னால ஆறுது, இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்குது. ஹீரோட வெறித்தனமான அட்டாக்க தாங்க முடியாம ஜிங் தடுமாற ஆரம்பிக்கிறா. இந்த சமயத்துல ஜிங்கோட மாஸ்டர் நோட் பண்றாங்க, ஹீரோட ரத்தத்தை ஹீரோ வச்சிருக்க ஸ்டிக் கொஞ்ச நாளா உரியுது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கெட்ட குங்ஃபு அரசனோட ஆயுதத்துக்கும் இருக்கும். இது ஒரு புக்ல படுத்து இருந்திருப்பாங்க, ஒருவேளை ஏன் இந்த ஆயுதம் அந்த ஆயுதமா இருக்கக்கூடாது, நம்ம ஹீரோ ஏன் கெட்ட குங்ஃபு கத்துக்கிட்டோம்னா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் சண்டையில ரெண்டு பேரும் ஏர்ல பறந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஸ்டிக்க வச்சு ஜிங்கோட தலையில அடிக்க போயிட்டு இருப்பான், ஆனா சண்டை ஹெவியா போனால ஜிங்கோட மூக்குல இருந்து பிளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹீரோ அதை பார்த்துட்டு மனசு மாறிடுறான், ஜிங் அடிக்காம போக விட்டுறான். ஹீரோ விட்டு கொடுத்ததை பார்த்தா ஜிங்கும் ஹீரோ யூஸ் பண்ணி அவ கத்தி அடிக்காம வெறும் ஹீரோ அடிச்சு மயக்க மட்டும் போட வச்சிடறான். அந்த ரவுண்ட்ல ஜிங் ஜெயிச்சிடறான். இந்த சமயத்துல லிங்கு இந்த சண்டை எல்லாமே தூரமா நின்னு பாத்துட்டு இருப்பா. அப்ப அவகிட்ட இந்த கெட்ட குங்ஃபு அரசனோட டீம்மேட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தி வந்து பேசுறா, உன்னோட அப்பா உன்கிட்ட கொடுத்த வேலை செய்யாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா உன கடத்தி உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வா, அவர் உன் மேல ரொம்பவே கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஈவெல்க்கு இங்க ஒரு அடியோட ஒருத்த வெளியே வந்துட்டால அதே மாதிரி அடுத்தடுத்து வெளிவர ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பப்பட் குங்ஃபுல பேர் போனவன், அதுவுமே ஈவெல் குங்ஃபு தான். ஒரு பப்பட்டை குங்ஃபு சோல்ஜர் மேல பட வச்சு அந்த பப்பட் மூலமா அந்த குங்ஃபு சோல்ஜரை பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி எல்லா சோல்ஜர்ஸும் அடிச்சு சாகடிக்கிறான். அடுத்தது இன்விசிபிள் மேன், அவனுக்கு உருவமே இருக்காது, மாஸ்க் தான் அவனோட உருவம், எல்லா குங்ஃபு சோல்ஜர்ஸும் அவனுக்குள்ள இழுத்து எல்லாத்தையும் சாகடிச்சிடும். அடுத்ததா பண்ணி முஞ்சு வாயன், இவனு ஒரு ஈவெல் குங்ஃபு வாரியர் தான், பண்ணிங்களே எப்படி மண்ண கிளறுமோ இவனோட கத்தி யூஸ் பண்ணி எல்லா குங்ஃபு வாரியரையும் போட்டு தள்ளுறான். அடுத்ததா ஒரு ஈவெல் குங்ஃபு வாரியர் பயமா ஸ்கேட்டிங் எல்லாம் போறான், அவன் காலில் பார்த்தா ஸ்ட்ராங்கான பிளேடால செய்யப்பட்ட ஒரு ரோலர் மாதிரி இருக்கு, அதை வச்சு எல்லா வாரியரையும் அவன் போட்டு தள்ளிடுறான். அடுத்ததா மண்ணை பிறந்துட்டு ஒரு குதிரை வண்டி வருது, அதுக்குள்ளதான் ஈவில் கிங் ஆஃப் குங்ஃபு இருக்கான் போல. இந்த பக்கம் அந்த கவுன்சில் ஆஃப் கிளவுட் சயின்ஸ்ல ஏழு மாஸ்டரும் நம்ம ஹீரோ அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டெய்லி மாஸ்டர் தான் ஹீரோ கிட்ட ஈவில் கியூ இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி இருப்பாங்கல்ல. இப்ப செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, நம்ம ஹீரோட உடம்புல எந்த ஈவில் கியூ ஓடல, அவன் கியூ ரொம்பவே பியூரா இருக்கு அப்படின்னு. இப்ப ஹீரோ மாஸ்டரோட பொண்ணும் இன்னும் சில ஆளுங்களை ஓடி வராங்க, மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, அந்த ஈவில் குங்ஃபு கிங் பூமியை பிறந்துட்டு வெளியே வந்துட்டான், அவனோட அடியாளுங்களாம் நம்மளோட குங்ஃபு வாரியர்ஸை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு. ஆனா மாஸ்டர் யாருமே ஹீரோ ரிலீஸ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க, அவனை ஒரு
ஹோலி பெல்ல கட்டிவிட்டு எல்லா வாரியஸுமே சுத்தி அவனோட மெடிடேஷன் பவர் மூலமா ஹீரோ ரிலீஸ் பண்ண விடாம பாத்துட்டு இருக்காங்க. அப்ப லிங்க அந்த இடத்துக்கு வந்து எல்லா வாரியஸும் மயக்கமோட வச்சு ஹீரோ அங்க வந்து காப்பாத்தி தூக்கிட்டு போறா. அப்ப ஹீரோ ஸ்டிக் கட்டி வச்சிருந்திருப்பாங்க ஒரு மேஜிக் பவரால, அதெல்லாம் உடச்சிட்டு ஹீரோ காப்பாத்துக்காக வருது. லிங்க அந்த ஸ்டிக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா, இரு இரு என்ன அடிச்சிடாத, உன்னோட மாஸ்டர் இங்க இருந்து தூக்கிட்டு போக தான் நான் வந்திருக்கேன், நான் உன காப்பதா ட்ரை பண்றேன், என் மேல நம்பிக்கை இல்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டிக்கும் லிங்க் கூட போயிடுது. கரெக்டா லிங்க் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு லிங்கோட அப்பா கிட்ட ஒப்படைச்சா, அப்பா நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டு அப்படின்னும் போது ஹீரோ அப்பதான் கண் முழிக்கிறான், லின் இவர் இந்த ஈவல் குங்ஃபுவோட கிங் தானே, இவர் என்ன அப்பான்ற, நீ அந்த லேடி மாஸ்டரோட ஸ்கூல்ல படிச்சவதானே, போடா ஃபுல் அப்படி சொன்னதானே நீ ஏமாறுவ அப்படின்னும் போது மந்திர கோலை என்கிட்ட வந்து சரி அப்படின்னு அந்த ஈவல் கிங் சொல்றான். உடனே அந்த ஸ்டிக் அவன் கைக்கு போயிடுது. இனி இந்த உலகமே என் காலுக்கு கீழே அப்படின்றான், அவசரப்படாதீங்க அப்படின்னு ஹீரோ அந்த ஸ்டிக்க கூப்பிடறான். ஹீரோ கைக்கு வந்துருது. ஈவல் கிங் பயமா கட்டுப்பாவது, அவரோட பவர் யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்றாரு. ஆனா லிங் ஹீரோவை காப்பாத்திடுறா அவரோட பவர் யூஸ் பண்ணி. அப்பா இவனை சாக அடிச்சீங்கன்னா அந்த குச்சி உங்களோட பேச்சை கேட்க போறது இல்ல, அவனை நம்ம கூட்டத்துல ஒருத்தனா சேர்த்துக்கலாம், அது மூலமா அந்த ஸ்டிக் அவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த ஸ்டிக் என்னோட பவரை கட்டுப்படுது, அப்படி இல்லைனா நீ சொல்றத நான் செஞ்சிருப்பேன், ஆனா அவனை போட்டதுல அந்த ஸ்டிக் எனக்கு நிரந்தரமாயிடும் அப்படின்னும் போது ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அவரு ஹீரோ அடி வாங்கிட்டு கீழே கிடக்கும் போது ஏழு மாஸ்டரும் அவங்களோட ஏழு ஸ்கூல் ஸ்டூடெண்ட கூட்டிட்டு இந்த மொத்த ஈவல் குங்ஃபு பட்டாளத்தையும் போட்டு தள்ளதுக்காக வராங்க. கியூ அன்லாக் பண்ணதவங்க எல்லாம் ஈவல் கிங்கோட அல்ல கை அடிச்சுட்டு இருக்காங்க. கியூ அன்லாக் பண்ணவங்க எல்லாம் பறந்து பறந்து ஈவல் கிங் அடிச்சிட்டு இருப்பாங்க. வித்தியாசமா பிளேட் ஃபார்மேஷன் எல்லாம் போயிட்டு ஏழு பெரிய பெரிய சக்கரங்களா மாறி அவன் அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனா அவனை பவர் யூஸ் பண்ணி அந்த எல்லா பிளேடுமே அசால்ட்டா கலச்சு விட்டுறான். இந்த பக்கம் ஹீரோ மாஸ்டரோட பொண்ணும் ஜிங்கும் சேர்ந்துகிட்டு ஈவில் மாஸ்டரோட பொண்ணு இருக்கா அந்த லிங்க் அவளை அட்டாக் பண்றாங்க. லிங்க் அசால்ட்டா நினைச்ச கூடாது, பயனா வித்த தெரிஞ்ச போல அவங்க ரெண்டு பேத்தையும் தனியால சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா லிங்க் நல்லவ தானே, ஹீரோ அவளை காப்பாத்துக்காக வரான். ஆனா அதுக்குள்ள ஜிங் அவளை கத்தி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஹீரோவை தள்ளி விட்டு லிங்க் அந்த கத்தியை வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோவை புடிச்சிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஈவில் குங்ஃபு கிங்கும் மிச்சம் இருக்க ஏழு மாஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் அவங்க ஏழு பேர்த்தோட பவருமே ஓவர் கம் பண்றான். அந்த ஏழு மாசம் தண்டர் பவர் யூஸ் பண்றதை ஹீரோ பாத்துருப்பால, இதே மாதிரி ஒரு தண்டர் பவர் யூஸ் பண்ணி தானே ஹீரோட அப்பா அவன் கண்முடைய போட்டு தள்ளியிருப்பாங்க. சோ இந்த ஏழு பேத்துல யாரோ ஒருத்தவங்க தான் நம்ம அப்பாவை போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். ஆனா ஹீரோக்கு தான் பழி வாங்கினதெல்லாம் எப்போ போயிருந்திருக்குமே. சோ ஆபத்துல இருக்க அவங்களோட ஏழு மாசம் காப்பத்துக்காக ஹீரோவை களத்துல இறங்குறான். பறந்து போயிட்டு அவனோட மேஜிஸ்டிக் வச்சு அந்த ஈவில் கிங்கை எதிர்த்து நிக்கிறான். ஏழு மாசம் சேர்ந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்களோட எல்லா கியூ பவரும் ஹீரோக்கு சென்ட் பண்றாங்க. இது எப்படி விட்டு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்ட ஈவில் கிங் அவனோட கியூ பவரையும் ஹீரோக்கு சென்ட் பண்ணி விடுறான். சோ இப்ப மூணு கியூ பவரும் ஹீரோட உடம்புக்குள்ள போராடுது. நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருக்க கியூ பவர், ஏழு மாசம் கொடுத்த கியூ பவர், அது போக அந்த வில்லன் ஈவில் மாஸ்டர் கொடுத்த அந்த கியூ பவர், இது முடித்த ஜெயிக்கிறது நம்ம வில்லன் கொடுத்த கியூ பவர் தான். நம்ம ஹீரோட கியூ இப்ப ஈவில் கியூவா மாறிடுது. இப்ப வில்லன் என்ன சொல்லிட்டு போறானா, அவனுக்குள்ள இருக்கிறது என்னோட ஈவில் கியூ, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவன் என்னோட மோசமானவனா மாறிடலாம், அப்ப நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களோட போர்ட்டல் ஓபன் பண்ணி கிளம்பிடுறான். ஈவில் கியூ ஹீரோட உடம்புக்குள்ள போனனால ஹீரோக்கு அவங்களோட அப்பாவை போட்டு தள்ளினவங்கள பழி வாங்கின உணர்வு வந்துருது. கண்டிப்பா அந்த ஏழு மாசத்துல யாரும் ஒருத்தவங்க தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஏழு பத்தியுமே அடிச்சு காலி பண்ண முடிவு பண்ணிடறான். ஆனா அதுல ஹீரோட மாஸ்டர் மட்டும் அவன் எதுவும் சண்டை போட வரமாட்டாரு. அது ஏன்றதே இப்ப சொல்றாங்க, ஏன்னா ஹீரோட மாஸ்டர் தான் ஹீரோட அப்பாவா அன்னைக்கு போட்டு தள்ளினது. ஏன்னா ஹீரோட அப்பா ஈவில் குங்ஃபு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சோ இவங்களோட கவுன்சிலோட கொள்கை என்ன, ஈவில் குங்ஃபு யாராவது பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளணும் தானே. அந்த காரணத்துக்காக தான் ஹீரோட அப்பாவை போட்டு தள்ளிட்டு ஹீரோவை தன்னுடைய கூட்டு வந்திருப்பாரு. கூட்டு வந்து எதுக்காக ஹீரோக்கு கியூ அன்லாக் பண்ற பிராக்டிஸ் கொடுத்துருக்க மாட்டார்னா, ஹீரோட அப்பா உடம்புல இருக்க மாதிரி ஹீரோக்கும் ஈவில் கியூ இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் அவனுக்கு கியூ அன்லாக் பண்ற பிராக்டிஸ் கொடுத்தே இருந்திருக்க மாட்டாரு. ஆனா அவர் எதை நினைச்சு பயந்துட்டு இருந்தாரோ அது இப்ப அவர் கண்ணு முடிய நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஷாக்ல அவர் நின்றுட்டு இருக்கும் போது அந்த ஆறு மாசஸ் ஹீரோ அடிச்சு முடிச்சிடறான். கடைசியா ஹீரோட மாஸ்டருக்கும் ஹீரோக்கு தான் சண்டை வருது. ஆறு மாசஸே அடிச்சுட்டான், அவனோட மாஸ்டர் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்ல. அவர் அடிச்சு யாரில பறக்க விடுறான். பறந்து போய் அவரை மண்டையில அடிச்சு காலி பண்ணாம போகும்போது மாஸ்டரோட பொண்ணு உள்ள போந்து அவள மண்டையில அந்த அடி வாங்கிக்கிறா. மண்டை உடஞ்சு ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. அப்ப அவ ஹீரோ கிட்ட, இது நீ இல்ல, உன்னோட நெஜத்தை வெளியே கொண்டு வா, பழிவாங்கின உணர்வை தூக்கி போடு அப்படின்னும் போது சின்ன வயசுல இருந்து அவ ஹீரோ மேல காட்டினெல்லாம் ஹீரோ கண் முடிய வந்துட்டு போகுது. அது அப்படியே அவனோட ஈவில் கியூவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருது. ஹீரோ நார்மல் உடனே அவ அப்படியே ஹீரோ மேலே சாஞ்சி செத்து போறான். இந்த பக்கம் அவங்களோட ஸ்டூடெண்ட் ஜெங்கு கிட்ட நம்ம ஹீரோ போட்டுல சொல்றாங்க, ஏன்னா உடம்புக்குள்ள இருக்கிறது ஈவில் கியூ, ஆனா இப்ப அது போயிருச்சு, ஆனா அது தெரியாத அவங்க இந்த மாதிரி ஹீரோ போட்டுல சொல்லிடுறாங்க. அதனால அவ்வளவு ஹீரோ போட்டுல அவளோட வெப்பன் அந்த கத்தி யூஸ் பண்றான். அதை பறந்து ஹீரோ குத்தலான வரும்போது எதிர கை வந்து அந்த கத்தியை பிடிக்குது. அது யாருன்னு பார்த்தா ஹீரோட மாஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஹீரோட ஈவில் கியூவை கண்ணு முன்னாடி மாஸ்டரோட பொண்ணு பாசத்தால மாத்திருப்பால அதை பார்த்திருந்திருப்பாரு. அந்த ஈவில் குங்ஃபுவோட கிங் உருவானதுக்கு இந்த ஏழு மாஸ்டர் கொண்ட கவுன்சில் தான் காரணம் அப்படின்றாரு. அவங்களோட அந்த தவறான கொள்கை தான் காரணம் அப்படின்றாரு. ஒருத்தவங்களுக்கு ஈவில் கியூ இருக்குன்றது அவங்களோட தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க பிறப்புல அதை வாங்கிட்டு வராங்க. அவங்களோட ஈவில் கியூவை நம்ம பாசத்தை யூஸ் பண்ணி நல்ல கியூவா மாத்த முடியும் அப்படின்றத அவர் பொண்ணு மூலமா கண்டுபிடிச்சிருந்திருப்பார்ல. அதே நம்ம ஈவில் கிங் கிட்ட அப்ளை பண்ணியிருந்தா அவ அவ்வளவு கேட்டவனா மாறி இருந்திருக்க மாட்டான். அவனோட அடியாளங்களையும் நம்ம பாசத்து மூலமா திருத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதான் தயவு செய்து போக கூட அப்படின்னு லிங்க கிட்ட அவனோட கத்தியை தூக்கி போடுறாரு. ஆனா லிங்கோட அந்த லேடி மாஸ்டர் திரும்ப அவனை கொல்லுன்னு தான் சொல்றாரு. லிங்கு மாஸ்டர் பேச்சை கேட்டுட்டு கத்தி எடுத்துட்டு பறந்து வந்து ஹீரோட கழுத்திலே சொருவிடுறா. ஆனா ஹீரோ விட தான் இருக்கான். என்னடான்னு பார்த்தா கழுத்துல குத்திக்க மாட்டா, லைட்டா ஒரு ஸ்கிராச் போட்டு இருந்திருப்பா. நான் என்னோட மாஸ்டர்ஸ் பண்ண தப்பா பண்ண மாட்டேன், ஈவில்
லிங்கை பாசத்து மூலமா திருத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அமுச்சு வைக்கிறான். ஹீரோ அடிபட்டு கிடக்கிற லிங்க தூக்கிக்கிட்டு அவனை மேஜிஸ்டிக் யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு பறந்து போறான். அப்படியே கட் பண்ணி ஜாய்ட் டைனாசிட்டி அப்படின்ற அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மீம் டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகத்தை வந்துச்சு. எப்படி நம்ம ஊர் சந்திர மூவி படத்துல அந்த 30 அடி பாம்போ, அந்த மாதிரி அந்த பக்கம் மாண்டரின் ஊர்ல ஜாடி டைனாசிட்டில வர இந்த டிராகன், ரெண்டுமே படத்துக்கு தேவையில்லாத அணிதான். கதைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைனாலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சிஜிஐ பண்றானுங்க. எதுக்கு சோழதங்கத்தை வீடியோக்கு ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட எல்லா சோஷியல் மீடியா சொல்ல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க எஃபிசார்ட யாரும் தடுக்க போறதில்லை, நாங்களும் வீடியோ போறதை நிறுத்த போறதில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.